வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் மாறன் பெரியசாமி, உட்காருங்க. சரி, அந்த விஷயமா எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமா பாருங்க. எஸ் சார். ஓகே சார், உட்காருங்க. சார், செத்து போனவங்களை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? வழக்கம் போல தான், இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் தான் சொன்னேன்ல சார், தப்பானவங்க செத்தா யார் சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அதனால தான் உங்க ரிசல்ட் இது வரைக்கும் வெளியே தெரியாம இருக்கு. ஹலோ, யாரு? நான் ஜீவா பேசுறேன். ஆ சொல்லு சொல்லு. நான் வெளியில தான் நிக்கிறேன். ஆ நான் உன் ஃப்ரெண்டுன காமிச்சுக்க வேணாம். சரி சரி சரியா, அவரை கொஞ்சம் சீக்கிரம் வெளியே. உங்க ரிசார்ட்ல தங்கி இருக்கிற ஜீவாங்கிறவரை வர சொல்லியிருக்கேன், அவர் இப்ப வந்துருவாரு, நீங்க கிளம்புங்க. ஏன், அவர்கிட்ட ஏதாவது விசாரிக்க போறீங்களா? சும்மா ஃபார்மாலிட்டி என்குயரி தான், யாரும் இல்லை, நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், அப்ப நான் வரேன் சார். சார் வணக்கம், நீங்க எப்படிங்க? ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி என்குயரியா, வர சொன்னாங்க. ஓ அப்படிங்களா, சரி. உங்களை எதுக்கு வர சொன்னாங்க? என்னையும் அப்படி சொல்லி தான் சார் வர சொன்னாங்க. அப்படியா, சரிங்க சார். சரி பா, நான் பார்த்துட்டு வந்தேன். சரிங்க சார். நான் வேணா வெயிட் பண்ணவா? இல்லை இல்லை, நீங்கள் கிளம்புங்க சார், நான் பார்த்துட்டு வந்தேன். சரி வாடா. உட்காரு. மதன் ஸ்டெல்லாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, நீ எதா இருந்தா சொல்கிறா. என் கிட்டே எல்லாத்தையும் கேளு, நிறைய இருக்கு, பொறுமையாக சொல்கிறேன். அப்படியா? ஆ, இங்கே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க, அதுவும் இந்த நேரத்தில். சும்மா அப்படி வாக்கிங் போலான்னு வந்தோம். வாக்கிங்க? என்ன சொல்ற, வாங்க போலாம். ஏய் சுமார், சூரன் மலைக்கு போறோம். சூரன் மலைக்கா? ஆமா சார். நேத்து நடந்தது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? அதனால தான் சார், அங்க என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு போறோம் சார். இந்த ரெசார்ட்டுக்கு நீங்க என்னுடைய கெஸ்டா வந்திருக்கீங்க, உங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால நீங்க அங்க போகாதீங்க, உங்களை நான் அனுப்ப மாட்டேன். வாங்க போலாம். என்னது எம்பிக்கு குழந்தை இருக்கா? ஐயோ, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க. கல்யாணம் ஆகாம குழந்தையா? ஐயோ, அவர் குழந்தை இல்லைங்க, ராஜவர்மனோட குழந்தை. ராஜவர்மன் யாரு? ஐயோ, ராஜவர்மனும் எம்பி சாரும் உசுறு குசுறான ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாங்க. முதல்ல ராஜவர்மன் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவரை பாக்குறதுக்கு எம்பி பின்னாலேயே வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு சூரியமலைக்கு போனாங்க, எப்படி அங்கிருந்து விழுந்தாங்க, இது கலை இன்ன வரைக்கும் விட கிடைக்கவே இல்லை சார். ஆனா அவர் குழந்தை மட்டும் இன்ன வரைக்கும் உசுரோட இருக்குது, ஆனா கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த குழந்தைய வந்து மாதாஜி தான் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அன்னையில இருந்து எம்பி இங்கே தங்கிட்டாரு. ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க சார்? வந்தமா படம் முடிச்சமா ஊருக்கு போனோம்னு வேலையை பாருங்க சார், சும்மா பாண்டு கோயிலுக்கு வேண்டி விட்ட மாதிரி வந்துட்டாங்க. அப்போ அபி எம்பியோட ஃப்ரெண்டு எப்படி செத்தாருங்கிறத கண்டுபிடிச்சா? கிளைமேக்ஸ் தான்டி. சூப்பர், வா போலாம்.